வணக்கம் மக்களே. கான்பூர்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே டெஸ்ட் தொடர் நடந்துட்டு வருது. பரபரப்பான நான்காம் நாள் முடிவுல ஆட்டம் சிறப்பா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது மொத்த மேட்சையும் அஸ்வின் தன்னோட ஆட்டத்தால மாத்திருக்காரு. ஏன்னா இந்த ஆட்டத்தின் மூலமா இந்தியா வெற்றி பெற ஒரு லீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்னு, இது மாதிரி யாருமே இனி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சாதனையா அஸ்வின் பண்ணிருக்காரு. ரெண்டாம் நாள் ஆட்டம் அபேண்டம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் பங்களாதேஷ் விளையாட வந்தாங்க. அப்படி இருக்க 233 ரனுக்கு நம்ம இந்தியா பங்களாதேஷ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த இந்திய அணி T20 மாதிரி ஆடி பால் வேஸ்ட் பண்ணாம 255 ரன்கள் எடுத்து ஆட்டத்தை டிக்ளேர் பண்ணாங்க. அதனால தொடர்ந்து இன்னைக்கே பங்களாதேஷ் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படியாவது இந்த மேட்சை டிரா பண்ணணும் அப்படின்ற முடிவோட விக்கெட் இழக்காம ரொம்ப பொறுமையா ஆடிக்கிட்டு இருந்தாங்க பங்களாதேஷ். இந்தியா ஆல்ரெடி 50 ரன்கள் லீடிங்ல தான் இருந்தாங்க. அப்படி ஒரு நேரத்துல வேகப்பந்து வீச்சாளர்களான பும்ரா, சிராஜ் இவங்க எல்லாம் விக்கெட் எடுக்க முடியாம திண்டாடினாங்க. நம்ம அஸ்வின் அந்த நேரத்துல தான் ரெண்டாவது ஓவர்ல இருந்தே பால் போட வந்தாரு. சரியா 8th ஓவர்ல ஒரு விக்கெட், அப்புறம் 10th ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. மொத்தமா 11 ஓவர் வீசி 2 விக்கெட் எடுத்து பங்களாதேஷ் அணிக்கு சரிவை ஏற்படுத்தி இருந்தாரு. இதுல அஸ்வின் பண்ண சாதனை என்ன அப்படின்னா, இதுவரை அஸ்வின் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 263 பேரை அவுட் பண்ணிருக்காரு. அதுக்கு சரி சமமா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 263 பேரை அவுட் பண்ணிருக்காரு. இதுவரை இப்படி ஒரு சாதனையை யாருமே பண்ணதில்ல. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஓவர்ல அவருக்கு இன்னொரு விக்கெட் விலகவும் வாய்ப்பு இருந்தது. ரோஹித் சர்மா ரிவ்யூ எடுக்காததால அந்த வாய்ப்பு தவறி போயிடுச்சு. இப்போ பங்களாதேஷ் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 26 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. பரிதாபமான நிலையில தான் இப்போ இருக்காங்க. ஓவராலா பார்த்தோம்னா 4th நாள் ஆட்டத்துல இந்திய அணிய வெற்றியை நோக்கி அஸ்வின் திருப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு முறையும் அஸ்வின் ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டே இருக்காரு தன்னோட எதிர்பாராத ஆட்டத்தால. அஸ்வின் மட்டும் அந்த 2 விக்கெட்டை எடுக்கல அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்ல அஸ்வின் தன்னோட அபாரமான திறமையால இந்திய அணிய தோல்வியில இருந்து காப்பாத்துறாரு. அஸ்வின் இன்னும் பல சாதனைகளை படைப்பாரு அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மேட்ச்ல இந்திய அணியில ஜெய்ஸ்வால் 72 ரன்கள், ரோஹித் சர்மா 23 ரன்கள், கில் 39 ரன்கள், பண்ட் 9 ரன்கள், விராட் கோலி 47 ரன்கள், கேஎல் ராகுல் 68 ரன்கள், ஜடேஜா 8 ரன்கள், ஆகாஷ் தீப் 12 ரன்கள், அஸ்வின் மற்றும் பும்ரா 1 ரன்கள் எடுத்திருப்பாங்க. இதுல பண்டும் கோலியும் பார்ட்னர்ஷிப் போடும் போது ஒரு ரன் அவுட்டுக்கு சான்ஸ் இருந்தது. பங்களாதேஷ் விட்டுட்டாங்க, கோலி சேவ் ஆயிட்டாரு. அந்த மொமெண்ட் எல்லாருக்கும் உயிர் போய் உயிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.